இப்போ சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் ப்ளூ சட்டை மாறனோட விவேகம் ரிவ்யூவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. லாரன்ஸ் இன்னைக்கு விவேகம் படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்துருக்காரு. விவேகமோட ரிவ்யூஸையும் யூடியூப்பில் பார்த்துருக்காரு. எல்லோருமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டையுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூவை பார்க்கும்போது மட்டும் நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் பாசிட்டிவாக இருந்தும் ஒரு நல்ல விஷயம் கூட இந்த ரிவ்யூவில் மாறன் சொல்லலை. இதுக்கு பேர் ரிவ்யூ இல்லை, அஜித்தையும் அஜித்தோட ஃபேன்ஸையும் இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுறதுன்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ப்ளூ சட்டை இதுக்கு அடுத்து ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சினி இண்டஸ்ட்ரியில் உள்ள யூனியன் பீப்புள்கிட்டையும் லாரன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிபுணன் படத்தை எடுத்த அருண் வைத்தியநாதன் ப்ளூ சட்டையோட ஷார்ட் ஃபார்ம் பிஎஸ், பிஎஸ்னா புல்ஷீட்னு சொல்லியிருக்காரு. ஒரு ரிவ்யூனா பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தோட நெகட்டிவ்ஸை சொல்லி லாஸ்ட்டாக பாசிட்டிவ்ல முடிக்கிறதுக்கு பேர் தான் ரிவ்யூன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ண வேணாம்னு நிபுணன் படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. கோலிசோடா படத்தை எடுத்த விஜய் மில்டன் ப்ளூ சட்டைக்காக தனியாக ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ப்ளூ சட்டையோட விவேகம் ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ் ஓட் டிவிக்கு.